நிலநடுக்கம் அல்லது நில அதிர்விலிருந்து உங்கள் வீடுகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களை அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ்வலாக வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் டைமில் ஒரு டைம் தான் நம்ம கட்ட போகிறது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வீடை ஒரு 30 லட்சரூபா 40 லட்சரூபா போட்டு கட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த கட்டுற வீடானது பூகம்பம் நிலஅதிர்வு போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து நம்ம வீடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஹோம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கான காப்பீடு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பொருட்களுக்கான காப்பீடு, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பீடு அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு எவ்வளோ கால அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஆண்டு முதல் 5 ஆண்டுகள் வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருட்களுக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்லேருந்தே உங்களுக்கு பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் லோன் வாங்கியிருப்போம். ஹோம் லோன் எங்கே வாங்கியிருக்கோமோ அதே பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அவைல் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்டையும் உங்களுக்கு ப்ராபபிளி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பார்த்துக்கலாம். லைக் பாலிசி பஜார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஹோம் லோன்லாம் உங்களுக்கு என்னென்ன ரேட்டில் இருந்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தாவே உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கும் எவ்வளோலேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, எவ்வளோ வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58 ரூபாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்காம இருந்தாலும் நம்ம பில்டிங்கோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, டோட்டல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதனோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலேயே வந்துடும். அதை பார்த்து உங்களுக்கு எந்த பிளான் உங்களுக்கு எதுவாக இருக்குமோ அதை பார்த்து நம்ம அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.